காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறோம். பௌத்தத்துக்கு அழிவை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் காவி அணிந்தவர்கள் ஜெரோம் பெர்னாண்டோவை விடவும் மோசமானவர்கள் என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்திருக்கிறார். மதங்களை நிந்தித்தமைக்காக ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதனை கட்டாயம் செய்ய வேண்டும். இதனை விட காவி அணிந்து மதத்தை அழிக்கும் நபர்கள் பௌத்த சமயத்துக்குள்ளும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சம்பந்தமாக இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை. தலதா மாளிகையின் நிதி சம்பந்தமாக புத்தகம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. அதிலே அங்கு நிதி கையாளும் விதம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விடயம் தொடர்பாக மகாநாயக்க தேரர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர், அவர்களுக்கு இது பற்றி தெரியுமா, குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது, இவை பௌத்த மதத்துக்கு பொருத்தமற்றவை, இவை பற்றி தேடப்படுவதில்லை, ஆராய்வதில்லை, விசாரணைக்குட்படுத்தப்படுவதில்லை, இது தொடர்பிலே மகாநாயக்க தேரர்கள் எடுத்த முடிவுகள் என்ன, ஜெரோம் பெர்னாண்டோவினால் ஏற்படும் அழிவுகளை விட காவி அடிந்து கொண்டு பௌத்த மதத்துக்குள்ளே இருப்போர் பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்றனர், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பௌத்தத்தின் எதிர்காலம் மிகவும் மோசமானதாக அமைந்துவிடும் என்றும் ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்திருக்கிறார். ஊழல் அரசியல்வாதிகள் மாத்திரமே போராட்டங்களை கடுமையாக சாடுகிறார்கள். போராட்டங்களால் தான் ராஜபக்சர்களிடமிருந்து நாடு பாதுகாக்கப்பட்டு பாரிய மாற்றம் அரசமைப்பின் ஊடாக ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். ஊழல் அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளமை கவலைக்குரியது. சிறந்த அரசியல் கலாச்சாரத்துக்காக மக்கள் புரட்சி தோற்றம் பெற வேண்டும், அதற்காக நாடளாவிய ரீதியிலே பிரசாரங்களை முன்னெடுப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். பௌத்தத்துக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் பிரசாரம் செய்வதற்கு சிங்கள மக்கள் ஏமாறக்கூடாது, வரலாற்றிலே ஏமாற்றம் அடைந்தது போதும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நிதி ஒழுங்குபடுத்தல் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாடு பொருளாதார பாதிப்பில் இருந்து மீண்டு விட்டது, அதனால் எரிபொருள், எரிவாயு உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்கான வரிசை யுகம் முடிவடைந்து விட்டதென அரசாங்கம் குறிப்பிடுகின்றவை அடிப்படையற்றது. மக்கள் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள், மக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளை குறைத்துக் கொண்டுள்ளார்கள், இதனால் வரிசை யுகம் முடிவடைந்துள்ளது, சாதாரண மக்கள் அவரும் சந்தோஷமாக இல்லை, பிரச்சனைகளோடுதான் வாழ்கிறார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமின் செயல்பாடானது நாட்டின் முக்கிய பிரமுகர் என அழைக்கப்படும் சில தரப்பினரால் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊழல் மோசடிகளின் ஒரு பகுதியே ஆகும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 7,50,00,000 ரூபாய் பெறுமதியான 3.5 கிலோகிராம் நிறையுடைய தங்க பிஸ்கட்டுகள், ஆபரணங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமான முறையிலே நாட்டுக்கு கொண்டு வந்தபோது கைதான சம்பவம் நாம் மிகவும் பாரதூரமான விடயமாகவே கருதுகின்றோம். இது தொடர்பில் விசனமடையும் அதேவேளை நாடு என்ற ரீதியிலே வெட்கப்பட வேண்டிய விடயமாகவும் நாம் இதனை கருதுகின்றோம். கௌரவ உறுப்பினர் என்று விளிக்கப்படும் ஒருவர் நாட்டின் முதன்மை விமான நிலையத்தின் முக்கிய பிரமுகர்களுக்கான முனையத்தை பயன்படுத்தி செய்திருக்கும் இந்த செயலானது நாட்டின் முக்கிய பிரமுகர் என அழைக்கப்படும் சில தரப்பினரால் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊழல் மோசடிகளின் ஒரு பகுதி என்றே நாம் நம்புகின்றோம். இந்த செயலின் விளைவாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் இழிவுபடுத்தியிருக்கிறார். இலங்கை நாடாளுமன்றத்தில் கண்ணியமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை இவர்களைப் போன்ற நபர்களின் செயல்களால் கண்ணியமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இழிவுபடுத்தப்படுகின்றனர் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்றும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் அதுபோல உங்களுக்கு பயன்மிக்க சுவாரஸ்யமான பல காணொளிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிடுவதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.